பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் டே 14 ரோஸ்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாட்டர்டே எபிசோட் வந்து அவ்வளோவா கண்டென்ட் இல்லை, அதனால் இன்றைக்கி எபிசோட் செம்மையாக கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஃபார்மில் தான் வந்து கமல் சார் இறங்கியிருந்தார். ஏன்னா இன்றைக்கி அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே அவ்வளோ கிளாப்ஸ் இருந்தது, அவர் எதை பற்றி பேசினாரோ அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்தது அப்படின்னே சொல்லணும். அந்த விதத்தில் இன்றைக்கான டேயில் ஃபஸ்ட்டு அவர் எதை பற்றி பேசினார் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் சேனல் தான். ஸோ இந்த சேனல்ஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பெரிய சேனல்ஸ்லாம் பிக் பாஸ் ரவி குடிக்கிறதுனால நம்ம சேனலுக்கு ரீச் கிடைக்கிறதுக்கு நீங்கள் தர சப்போர்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரு 100 லைக்ஸ் தான் நான் வந்து டார்கெட்டாக வைக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணிட்டு நீங்கள் எத்தனாவது லைக் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் ஃபஸ்ட்டு அவர் பேச ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா கேப்டன்சி பற்றி தான். கேப்டன் அப்படின்னு சொன்ன உடனே விக்ரம்க்கு வந்து ஃபேஸில் அல்ல இல்லை சொல்லிவிட்டு கமல் சார்னா அது ரொம்பவே ஃபன்னாக கலாய்ச்சிக்கிட்டு இருந்தார். இந்த வாரம் கேப்டன்சி நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு, இருங்க இருங்க நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நானே கேட்டுறேன் பிக் பாஸ் கிட்ட அப்படின்னு கேட்டார். அதுக்கு பிக் பாஸ் அதை விட ரொம்ப காமியாக ஃபன் பண்ணார். ஏற்கனவே இந்த வாரம் ஃபுல்லாக நிறைய கேள்வி கேள்வி டார்ச்சர் பண்ணிட்டாங்க, நீங்களுமா சார் அப்படின்னு வந்து கமல் சார்கிட்ட சொல்ல ஆடியன்ஸில் செமையாக கிளாப்ஸ் பண்ணேன். அந்த மொமெண்ட்டு ரொம்ப ஜாலியாகவே இருந்தது. அதுக்கப்புறமா சரவண விக்ரம் கிட்ட அவர் சில அட்வைஸ்லாம் கொடுத்தாரு. கேப்டன்சி வேறு, நீங்கள் ரெண்டு பேத்துக்கு நடுவில் தூது மாதிரி தான் போய்கிட்டு இருந்தீங்க, பிரச்சனையே இல்லாமல் கேப்டன்ஸே இருக்கவே முடியாது. நீங்கள் ஒரு கேப்டனாக இருக்கீங்கன்னா ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காத மாதிரி நடத்தக்கூடிய சூழ்நிலை வரும், நீங்கள் அதை வந்து தவற விட்டுட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ராப்பராக அதை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணார். இந்த அடுத்ததான் நம்ம ஜோபிகா கிட்ட வர்றாரு கமல் சார். இது எல்லாருமே அவருடன் எதிர்பார்த்துட்டு இருந்தா தான். ஏன்னா ஜோபிகா இந்த வாரம் ஃபுல்லுமே நிறைய பேர் மரியாதையெல்லாம் பேசியிருப்பாங்க. அதுக்காக விஷ்ணு கூட நீ மட்டும் உனக்கு பவுண்டரி வேணும்னு சொல்கிறேன், நீ எல்லார்ட்டையும் பவுண்டரோட பேசு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. அதை சுட்டி காட்டும் விதமாக கமல் சாருமே வந்து விசித்திரமா உங்களை அவாவன் பேசினப்ப நீங்கள் வந்து அதை கோவப்பட்டீங்க, இப்போ நீங்களே வந்து மரியாதையெல்லாம் பேசுறீங்க, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஜோபிகா வனிதா கமாரி சண்டைலாம் போடாமல், ஆமாம் சார் அதே மாதிரி தப்பு தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் இனிமேல் மாற்றிக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சாரின்னு கேட்டு அது ஒரு நல்ல மொமெண்ட்டாகவே இருந்தது. ரொம்ப ரூடாக நான் இதனால தான் இப்படி பேசி நியாயப்படுத்தாமல் அவங்க தப்பை உணர்ந்து அடுத்த செகண்டே அவங்க வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க. அதுக்கடுத்து தான் நம்மளோட தலைவர் பிரதீப் கிட்ட வராங்க. பிரதீப் கிட்ட என் வீட்டில் இருக்கிறதுலே தகுதி இல்லாதவங்க யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஏதாவது ஒரு பேர் கண்டிப்பாக சொல்லுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அவர் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி அப்படிலாம் யாருமே இல்லை சார், எல்லாருக்குமே தகுதியில் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. அதற்கு அடுத்ததாக நம்ம ரவீனா சொன்ன ஆசை தான் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சதாக இருந்தது. அவங்க என்னச்சதுமே எனக்கு வந்து மாயாவுக்கு தான் அந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லைன்னு தோணுது, ஏன்னா அவங்க ரொம்ப மேனிபுலேட் பண்ணுறாங்க அது வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு ஆடியன்ஸ் கிட்ட பயங்கரமாக கிளாப்ஸ் வந்துச்சு. அப்போ மாயாவோட முகத்தை பார்க்கணும் ஸ்க்ரீனில் செம்ம காமெடியாக இருந்துச்சு. இப்படி ஒரு போங்க அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க நினச்சிருக்கவே மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஆடுற கேம் நல்லாயிருக்கும் மக்களுக்கு பிடிக்கலாம் அவங்க நினச்சிக்கிட்டு வந்திருக்காங்க. பட் இப்போ ரவீனா இந்த பாயிண்ட் சொன்னதும் மக்கள் அதுக்கு பண்ண கிளாப்ஸும் பார்க்கும்போது நம்ம ஆடுற கேம் மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னு தான் 100% வந்து உணர்ந்துட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக பிரதீப் சேவ் பண்ணுறாங்க கமல் சார். நீங்கள் வந்து முந்திக்கிட்டு எல்லாமே ஆன்சர் பண்ணுறீங்க, அதனால் ஒருவேளை மக்களுமே வந்து முந்திக்கிட்டு அவங்களை சேவ் பண்ணிட்டாங்க போல், நீங்கள் சேவ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பிரதீப்க்கு நான் சேவ் ஆகிட்டேன் அப்படின்னு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு அவங்க ஃபேஸில். அந்த நேரம் மாயாவோட முகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீஸ் போன பல் மாதிரியே மாறிட்டு தான் சொல்லணும். ஏன்னா பிரதீப் வந்து அவங்க வெளியே போவாங்கன்னு அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அவரோட பிஹேவியர் வச்சு. பட் அவரோட வியர் மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை. அந்த நேரம் பார்த்து மக்களும் செமையாக கிளாப்ஸ் பண்ணாங்க பிரதீப் சேவ்டு அப்படின்னு சொன்னப்ப, அதை வந்து கமல் சாரே வந்து பிரதீப் மட்டும் கிளாப்ஸ் வரட்டும் அப்போ இருக்கு அப்படின்னு மாயா பேசினது கூட சுட்டி காட்டி சொல்லியிருந்தாங்க. அடுத்ததை மாயாக்கும் கூர்மை ரவிக்கும் ஒரு நல்ல பாடம் பண்ணுற விதமாக ரெண்டு பேருமே பக்கத்தில் உட்காந்துச்சு யார் எலிமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு த்ரில் மூமெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் ரெண்டு பேருமே சேவ்டு இந்த வீக் யாருமே எலிமினேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி கமல் சார் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கூர்மை ரவிக்கிட்ட நீங்கள் வெளியே போனால் நானும் வெளியே வந்துடுவேன் மாயா சொன்னாங்களே, ஒருவேளை மாயா வெளியே போனால் நீங்கள் போயிடுவீங்களா அப்படின்னு கேட்கப்பட்டது. அதுக்கு பூர்ணிமா ரவி ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக, இல்லை சார் நான் தனியாக வீட்டுக்கில் வரேன்னு சொன்னால் அப்படின்னா போக மாட்டேன் நான் இண்டிபெண்ட்டாக ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அவர் வார்னிங் கொடுக்குற மாதிரி தான் அந்த எபிசோடு வந்து முடிச்சிருந்தாங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஸோ பி கேர்ஃபுல் அடுத்த வர்றது வந்து நல்லா ஆடுங்க அந்த மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி தான் வந்து முடிச்சிருந்தாரு. அதற்கு அடுத்து தான் நேற்று எபிசோட லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஒரு சின்ன விஷயங்கள் நடந்தது. எப்போவுமே கமல் சார் போனதுக்கு அப்புறமா வீட்டில் உள்ளவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம காட்டுவாங்க. அந்த விதத்தில் பிரதீப் சேவானதுக்கும் பிரதீப் சொன்ன பாயிண்ட்ஸ்க்கும் கிடைச்ச கிளாப்ஸை பற்றி தான் எல்லாருமே தைரியமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக மாயா வந்து என்னோட கேம் வந்து அப்போ மக்களுக்கு பிடிக்கல, நான் எப்படி ஆடுறேன்னு எனக்கு தெரியல, அட போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து தான் விசித்ராவும் உயர்ந்தடமே வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் சேவானுக்கு என்ன மக்கள் இவ்வளோ கிளாப்ஸ் பண்ணுறாங்க, பிரதீப் ஆடுற கேம் வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து சந்தேகமாக கேட்டிருந்தாங்க. அதுக்கு உயர்ந்தடமே அவர் வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் வந்து எல்லாமே பண்ணுறாரு. நேற்று கூட ஸ்ட்ரைக்கில் எல்லாருமே சாப்பிட்டாங்க, ஆனால் அவர் சாப்பிடல, அதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. அப்போ அவர் நாய் மாதிரி விளையாடுறாருன்னு அவர் ஃபேன் பேஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும், நம்மளாம் சும்மா ஒரு 4 வாரம் தானே தாக்கு போய் பார்த்துக்க மாட்டோம் தாக்கு பிடிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டு விசித்ராவே ஆஹா நம்ம கேம் பிளேனே மாற்றணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வந்திருந்த மாதிரி தெரிஞ்சது. அதற்கு அடுத்து தான் இதே டாபிக் தான் விஷ்ணுவும் மாயாவுமே வெளியில் லாபியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுமே இதே தான் சொன்னாங்க, என்ன பிரதீப் இவ்வளோ கிளாப்ஸ் வருது,
அவ்வளோ பிடிச்சிருக்க மக்களுக்கு அவங்களோட கேமு, இதுக்கப்புறம் நான் எப்படி ஆடணும்னு எனக்கே தெரியல, ஒரு ஐடியாவே இல்லை, ஜீரோ மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து மாயா விஷ்ணு அதே தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது எப்பயும் போல ஃபைனல் கிளைமேக்ஸில் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு யார் போகணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கேப்டனான யுகேந்திரன் கிட்ட கேட்காங்க. அதே மாதிரி அவர் ஒரு ஆறு பேர் வந்து செலக்ட் பண்ணி ஸ்மால் பாஸ் வீட்டுக்கும் அனுப்பிட்டார். ஸோ இதோட நேற்று எபிசோடு வந்து முடிஞ்சதும் டெய்லி பிக் பாஸோட அப்டேட்ஸ் வந்து நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு அதை எத்தனை லைக் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.